फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி வந்து பிரியாணி பிரான் பிரியாணி எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் பிரான் வச்சு எல்லாரும் தொக்கு ஃப்ரை அந்த மாதிரி பண்ணிருப்பீங்க சோ இன்னைக்கு வந்து நான் பிரான் பிரியாணி கொஞ்சம் வித்தியாசமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறதை பார்த்தலாம் வாங்க இப்ப எரா பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்றதை பார்க்கலாம் இப்ப வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துர்க்கேன் சீரக சம்பா அரிசி இது வந்து 1 கிலோக்கு கம்மியா எடுத்துர்க்கேன் அதாவது இதுல வந்து 4 எடுத்துர்க்கேன் 4 பங்கு எடுத்துர்க்கேன் அரிசி இதுல அரிசி 1 பங்குனா தண்ணி வந்து 1/2 பங்கு யூஸ் பண்ணனும் 1/2 கிலோ எறாவை வந்து சுத்தம் பண்ணி மஞ்சள் தடவி எடுத்து வச்சிருக்கேன் कड़े अब उप सोम्ब मिग प्रयाणी इले अब इलाम प्रयाणी की तालिक ताली वो ना जास्तिया पुदीना कोत्तमल्लि करवप्पिले சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் இதையும் கீறி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை சைஸ் எலுமிச்சம்பழம் புளிப்பு காண்டி ஒரு டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் சோ இதெல்லாம் சேர்த்து நம்ம பிரான் பிரியாணி எரா பிரியாணி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இப்ப பத்த வச்சிடலாம் இன்னைக்கு நான் வந்து கடாயில தான் பண்ணப் போறேன் பாத்திரத்துல தான் பிரியாணி செய்யப் போறேன் அதுக்கு ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இது வந்து ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனேனா நம்ம எண்ணெய் ஊத்தி பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த பாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏனா இது எங்க அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தது இது என் கல்யாணம் ஆன புதுசுல எங்க அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தான் वांगिकोड़ता रोम स्पेशल सो बिरयानी अंतमी ईटम स्पेशलान ईटम्स एल ना पड़े इन ऊतिको कड़ल नावे ऊतिको एयट ना एन्ने कांजिच्चु सोम्बु मेलगु पत्त बिर्यानी इला अन्नाशिपु अदु एल्ला एलका एल्लात्तैयुम पोट्टुरेंगे एन्ने कांजिच्चु एल्ला नल्ला पोरियट्टुम இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அது நல்லா வதங்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு வதக்குங்க சோ கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வந்து வதங்கும் இது நீங்க குக்கர்ல கூட நீங்க பண்ணலாம் குக்கர்ல பண்ணாலும் சூப்பரா இருக்கும் நான் இன்னைக்கு ಜಾஸ்தியான அமௌண்ட் எடுத்துக்கிறனால நான் கடாயில பண்றேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி விடுங்க வதங்கனதுக்கு அப்புறம் மத்த பொடி ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணிரலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு
இப்போ இந்த கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை அதை எல்லாத்தையும் போட்டு அதையும் ஆட் பண்ணிடுவோம். அதுவும் நல்லா வதங்கட்டும். இது கனமான பாத்திரம்னால அடி பிடிக்காது. நீங்களும் கொஞ்சம் கனமான பாத்திரமாகவே ஒருவேளை பாத்திரத்தில் செய்கிற மாதிரின்னா கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக நிறைய சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் நிறையாவே காரம் சேர்த்துக்கிற ஃபேமிலி, அதனால் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணலான்ட்ருக்கேன் மிளகாத்தூள். ஸோ இதெல்லாம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இந்த சேனலில் வந்து நிறையா பேரோட ரெசிபீஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். மெயினாக வந்து இதில் வந்து நாங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான், எங்கள் அண்ணே ஒய்ஃபு மதுமதி, அப்புறம் எங்கள் தம்பி ஒய்ஃபு திவ்யா, என் பேர் இந்துமதி, நாங்கள் செய்கிறது. அப்புறம் எங்களோட அம்மாவோட ஹெல்ப்போடு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் எங்கள் சித்தி அவங்க எல்லாருமே பண்ணுறாங்க. அதனால் இந்த சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு குறை ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பாருங்கள் தனியாக தெரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் எரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அரை கிலோ எரை எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. எரை வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும், அதனால் அதை பார்த்துக்கோங்க. அது கூட குக்கிங் டைமு எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பும் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சீரக சம்பாரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு சீரக சம்பாரிசியை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு இதுக்கு வந்து ஒன்றரை அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசி போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிக்கோங்க. நல்லா அப்படியே கிளறி விடுங்க. இது வந்து பாஸ்மதி ரைஸ்லேயும் இது பண்ணலாம். சீரக சம்பாவில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். பாஸ்மதி அரிசியில் கூட இது பண்ணலாம். இப்போ அளவு வந்து ஒன்றுக்கு ஒன்று அளவில் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போது தண்ணியும் ஊற்றியாச்சு தேவையான அளவு. இப்போது உப்பும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு ஆட் பண்ண முடியும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் லேசாக கொஞ்சம் எண்ணெய் வந்து விடுவேன். ஸோ என்னென்னா அந்த அரிசி வந்து கொஞ்சம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். அப்புறம் எலுமிச்சம்பழத்தையும் ஆட் பண்ணுவேன். உப்பு கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக இப்படி வந்து எண்ணெய் ஆட் பண்ணுவேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த அரை எலுமிச்சம்பழம் இருந்துச்சு இல்லையா அதையும் புளிஞ்சு விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை இருக்கும் பிரியாணியில். ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பேனை மூடி வச்சிட வேண்டியதான். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளோட சுவையான ஃப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
ஓரளவு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுங்க. அப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான பிரான் பிரியாணி பாருங்கள், நல்லா கரெக்டாக குக் ஆகிடுச்சு. ஸ்பைசியாகவும் எம்மியாகவும் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபீட்பேக் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் அண்ணன் ஒய்ஃப் தான் வீடியோ எடுக்கிறாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்காங்க இங்கே எங்கள் வீட்டுக்கு. ஸோ எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.